இவரது நாற்பத்தைந்து வயதான மனைவியான மாரியம்மாளுக்கும் எதிர்வீட்டில் வசித்து வந்த திருமணம் ஆகாத இருபத்தெட்டு வயது இளைஞரான ராமமூர்த்தி என்பவருக்கும் தவறான பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது இன்று அதிகாலையில் வீட்டின் ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த சண்முகம் எழுந்தபோது பக்கத்து அறையில் மாரியம்மாளும் அவருடைய கள்ளக்காதனான ராமமூர்த்தியும் தனிமேல் இருந்ததை பார்த்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் ராமமூர்த்தியை அறிவாளால் தலையை வெட்டி துண்டித்து கொலை செய்ததுடன் மாரியம்மாளையும் வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் சண்முகம் நேராக பசுவந்தனை காவலில் சென்று சரணம் அடைந்துள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி